ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம். அதற்காக சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட கவுண்ட் டவுன் பிகின்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வரப்போகுது, நாளைக்கு நேரம் வந்திருக்கும். ஓகே, இந்த நிலையில் தேர்தல் ஆணையர், இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வந்து பிரஸ் மீட் பண்ணார். என்னென்ன விஷயங்களை சொன்னார் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இந்தியா, அதாவது ஜனநாயக நாடு வந்து உலகத்திலேயே வந்து இந்தியா வந்து பெரிய ஜனநாயக நாடு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி மக்கள் வசிக்கிற பகுதி. இதில் வந்து வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து தேர்தல் அசம்பாவிதங்கள் இல்லாமல் தேர்தல் நடத்தி அதை சாதிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த வகையில் வந்து இவ்வளவு கட்டம், 7 கட்டமாக கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 19 முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இது இறுதி கட்டமாக இன்றைக்கி 1ஆம் தேதி நேற்று முடிச்சுக்கிறாங்க. இந்த வகையில் வந்து இதை எப்படியெல்லாம் நடத்துனாங்க அப்படிங்கிறது வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மிக விளக்கமாக அற்புதமாக சொல்லுகிறாரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜி செவன் நாடுகளில் அந்த நாடுகளில் உள்ள எல்லா வாக்காளர்களை விட 1.5 மடங்கு 3 மடங்கு மக்கள் தொகை கொண்ட அதிக வாக்காளர் உள்ள நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, 312 மில்லியன் பெண்கள் வாக்களித்து இந்திய, அதாவது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில், இந்திய நாடாளுமன்றத்தில் 2024 312 மில்லியன் பெண்கள் வாக்களித்து உலக சாதனை படைத்துள்ளதாக தேர்தல் ஆணையர் வந்து சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள். ரெண்டாவது வந்து ஜாகரிப்பிக்கல் லெவலில் பார்க்குற போது இந்த பாலைவனம் ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், பள்ளத்தாக்கு, மேடு, பள்ளம், அப்புறம் டெரரிஸ்ட் ஒரு பக்கம், இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் கடந்து வெப்பம், மலை, இயற்கை சூழ்நிலைகள் இதெல்லாம் தாண்டி வந்து வாக்காளர்கள் வாக்களித்துக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் பணியாளர்கள் வந்து அதை 60,000க்கு மேற்பட்ட ஆஃபீஸர்களெல்லாம் கலந்துட்டுருக்குறாங்க. அதுபோல் பணியாளர்கள், வேறு லட்சக்கணக்கான பணியாளர்கள் இப்படி வந்து இப்படியெல்லாம் கலந்துட்டு தேர்தல் பணியாற்றுறது வந்து மிகப்பெரிய அம்சமாக நடந்துச்சு அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா, மறுதேர்தல் வந்து கிட்டத்தட்ட 39 இடங்கள் மட்டும்தான் மறுதேர்தல் நடந்துச்சு. அது குறிப்பாக வந்து அருணாச்சல் பிரதேசம், மேற்கு வங்கம், இந்த 2 இடங்களில் மட்டும்தான் அதிக குறிப்பிட தகவல். 39 இடங்களில் வந்து மறுதேர்தல் நடந்துச்சு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்ட்டு இதுவும் சொல்கிறாரு. இப்படி சாதனைகளை வந்து வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தி வெற்றிகரமாக முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான். தேர்தல் ஆணையம் வந்து அதுபோக வான்வெளி போக்குவரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, 1692 வான்வெளி போக்குவரத்து, அப்புறம் 135 சிறப்பு ரயில்கள், இதெல்லாம் வந்து இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொண்டு வர்றார். கொண்டு வந்தது இதெல்லாம் ஓகே. இப்போது நாளைக்கு வந்து தேர்தல் நடக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். நாளைக்கு இதே மாதிரி தேர்தல் ஆணையர் வந்து நியாயமாக நடந்துக்கணுங்கிறத பத்திரிகையாளர் பார்வையில் நாம் சொல்கிறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பல வகையை பிரிச்சு சொல்லலாம். ஓகே, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெற்றிகரமாக 7 கட்ட தேர்தலை நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ இதே மாதிரி நேர்மையா அழகா எப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்க நாளைக்கு? அதாவது வாக்குப்பதிவு அப்படிங்கிற ஒரு வகை வெற்றிகரமாக முடிச்சிட்டா கூட வாக்கு எண்ணிக்கைங்கிறது வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளெல்லாம் வந்து மேற்பார்வையாளர்களாக இங்கே வந்து கலந்துக்கிட்டு பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பார்வையாளர்கள் வந்து ஒரு ஆர்டிக்கிள் எழுதுனது பற்றி பார்க்குற போது மோடிக்கு எகென்ஸ்டாக தான் எழுதிக்கிறாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதினா கூட அதை வந்து மோடி வந்து கரெக்டாக இது பண்ணலை, பல கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, மோடி மேலே பல குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாளைக்கு எந்த விதமாக போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ வாக்கு, அதாவது எக்ஸிட் போல் சொன்னாங்க இல்லையா, கருத்துக்கணிப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது வந்து காசு கொடுத்து பண்ணினதாகவே எல்லா தரப்புமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஜெராக்ஸ் மீடியாவுக்கு காசு கொடுப்பாங்க, இல்லை இல்லை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எல்லா கம்பெனிக்கும் கொடுத்துட்றது. அதில் வந்து 3-4 வேணால் குறைச்சிக்கோ, இல்லை நான் 4-3 வேணால் கம்மி பண்ணிக்கோ, இல்லைனா ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிடுறது. இப்படித்தான் தேர்தல் ஆணையம், அதாவது இது தேர்தல் ஆணைய பார்வை அப்படி இருக்கும் அப்படிங்கிறதா எனக்கு ஒன்றும். ஏன்னா வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒரே ஜெராக்ஸ் தான் எடுத்து அவங்கவுங்க தகுந்த மாதிரி போட்டு
அதை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் உள்ள தகவல். அது வந்து உருப்படுமா உண்மையாக வருமா வருமாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லி நான் எலெக்ஷன் ஓட்டு போட்ட வயசுலேருந்து 40 வயசு ஆண்டு வரைக்கும் பார்த்துட்டேன், நீங்களும் பல எலெக்ஷனை பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பு நான் அட்டன் பண்ணதில்ல, எனக்கு தெரிஞ்சவனும் அட்டன் பண்ணதில்ல, இல்லை எனக்கு தெரிஞ்ச நட்போட்டாரங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க கருத்து கணிப்பு வந்து யார்கிட்ட போய் கேட்டாங்க எங்கே போய் கேட்டாங்கன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குல்ல. அதாவது உண்மையாக நடத்தி கருத்து கணிப்பு வெளியிடுற போது இந்தந்த ஏரியாவிலலாம் டேட்டா கலெக்ஷன் எடுத்து, அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, உலக அளவிலேயே வந்து ஃபார்முலா இருக்குது. இங்கே இங்கே யார் பேருக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியாதுல்ல, தாம்பரத்தில் வந்து கிறிஸ்டின்ஸ் காலேஜ் இருக்குது, அதுதான் என்ன பண்ணுவாங்க, எந்த கம்பெனிக்கும் எந்த ஒரு டேட்டா எதோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு டேட்டாஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த காலேஜில் தான் வந்து எல்லாமே எடுப்பாங்க. இங்கே இங்கே ஒரு அதான் கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதையாக வந்து இந்த மாதிரி நிறுவனங்களெல்லாம் வந்து ஃபோர்காஸ்டிங் பண்ணிச்சுன்னா அது உண்மையாக இருக்குது. யாரோ கம்பெனிகள் போட்டு எதோ சம்மந்தம் இல்லாத கம்பெனிகள் போட்டு, உதாரணத்தை சொல்லப்போனால் சி ஓட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட ஃபோர்காஸ்டிங் பண்ணி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு போடுவாங்க. ஆனால் அந்த கம்பெனியே போட்டிருக்க என்ன சொல்கிறது எண்ணிக்கைக்கும் பிஜேபி இவ்வளோ சீட்டு வாங்கு பிஜேபி தான் மெஜாரிட்டியாக வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனிலேருந்து வெளியே போன சுரேஷ்குமார்ங்கிறவர் வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, 2023 போன சென்ற ஆண்டு கர்நாடகா தேர்தல் நடந்துச்சு, அதில் வந்து சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து உதாரணத்துக்காக சொல்ல வரேன், இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும், எந்த ஊடகமாகட்டும் மற்ற இது நிறுவனமாகட்டும், இது வந்து நான் சொல்கிறது வந்து முக்கியமான ஒரு கருத்து. சி ஓட்டர்ஸ் கம்பெனி வந்து சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்காஸ்டிங்கில் வந்து அதாவது 280 மேலே பெற்று இப்போ பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சுரேஷ்குமார்ங்கிறவர் வந்து விலகி அவர் ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணிக்கிறாரு. அவர் இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையிலையாகவே 150 மேலே காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் வாங்குவாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 280-320 வாங்குவாங்க. ஸோ வந்து காங்கிரஸ் தான் நாளைக்கு ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ வந்து ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சவர் மாறுபட்ட கருத்து சொல்லிக்கிறாங்க. இந்த மாறுபட்ட கருத்துலேயே வந்து யார் உண்மை யார் பொய்னு சொல்கிறது தெரிஞ்சு போயிரு. ஆனால் அந்த காங்கிரஸ் தான் வரும்னு சொன்னவர் இப்போ சென்றாண்டு நடந்த கர்நாடக எலெக்ஷனில் கிட்டத்தட்ட அவரும் ஒரு கணிச்சுக்கிறாரு, எல்லா தரப்பும் இதே சி ஓட்டர்ஸ் வந்து கர்நாடகாவில் வந்து பிஜேபி தான் வரும்னு போட்டிருந்தார். ஆனால் அவரும் சொல்லியிருந்தார் சிவகுமார் அதிலிருந்து கம்பெனியிலேருந்தவர் இல்லை காங்கிரஸ் தாங்க ஆட்சி பிடிக்கும்னாரு, அவர் 135 சீட்டுக்கு பிடிச்சி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் கர்நாடகத்துலேயும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சது. ஸோ வந்து இதே நிலைமை தான் நாளைக்கு வரும் அப்படிங்கிறத வந்து அவங்களோட தரப்பு நியாயமாக இருக்குது. ஸோ பிஜேபிங்கிறத வந்து ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் ஊதி ஒரே லெவலில் வந்து ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து எல்லா கம்பெனிகளை வச்சு பேச வச்சு ஒரு ஊடகத்தை வாயெடுத்து ஒரு புரோபகாண்டம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டு ரிசல்ட்டு பார்க்குற போது ஒரு குற்றச்சாட்டாக தெரியுது, நம்ம பத்திரிகையாளர் பார்வையில் இப்படி தெரியுது. ஸோ வந்து நாளைக்கு வந்து நம்மளோட ஃபோர்காஸ்டிங்கில் தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொண்டால் கிட்டத்தட்ட 12 வந்து எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். சப்போஸ் ரிசல்ட் வர்றதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிஜேபி மட்டும்தான் ஒரு 200 அப்படிங்கிற மாதிரி காட்டு, காங்கிரஸ் கட்சி வந்து 100-150 அப்படிங்கிற மாதிரி லெவல் காட்டிட்டு 12 வரைக்கும் காட்டிட்டு நெக் டு நெக் ஆமாம் நெக் டு நெக்கு காட்டிட்டு 5-6 மேலே தான் ரிசல்ட்டு காங்கிரஸ் வர்ற மாதிரி காட்டுவாங்கோ அப்படிங்கிற மாதிரியும் அவர் அதில் சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் ஃபோர்காஸ்டிங் பண்ணுற போது நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இப்போ வந்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்று வரை நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்டது போல் நாளைக்கும் வந்து ரிசல்ட்டு வர வேண்டும் அப்படிங்கிறது, அதாவது என்ன அந்த அதாவது அந்த நேரத்துக்குள்ளே எல்லாம் வந்துடணும், அந்த நேரத்துக்குள்ளே வந்துடணும். அதை வந்து காங்கிரஸ்க்கு மட்டும் இழுத்து பிடிச்சி நிற்க வச்சுட்டு, உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் சென்ற எலெக்ஷனில் சிதம்பரம் தொகுதியில் வந்து திருமாவளவனுக்கு ஜெயிக்கவே முடியல, இவர் வந்து 20,000 மேலே லீடிங்னு போகிறாங்க. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இவர் 10,000 ஆப்போசிட் பார்ட்டி 10,000 வர்றாங்க, இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நெக் மூவ்மெண்ட்டில் வந்து விடிய காலையில் 3 வரைக்கும் அவர் ரிசல்ட் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தோட அதை கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி பல திருமாவளவன்கள் உருவாகலாம்,
பல தொகுதிகளில் அவருக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படலாம் அப்படிங்கறத வந்து எழுதப்படாத உண்மை. இதெல்லாம் நடக்கலாம். காங்கிரஸ் வேட்பாளர்களும் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்களோட ரிசல்ட் வந்து முன்ன பின்ன ஆகலாம்னு சொல்றீங்க. அப்படி தங்குதடை ஏற்பட்டால் நாளை, அதாவது நாளை மறுநாள் 5ஆம் தேதி காலை வரைக்கும் இது வந்து ரிசல்ட் போயிட்டு தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி ஃபுல் மெஜாரிட்டி வர்றதுக்கு தெரியறதுக்கு 5ஆம் தேதி காலையில் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு தகவலாக தான் இதெல்லாம் பரிமாறுறோம் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இன்று நடந்த ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ப்ரெஸ் மீட் எப்படி நடத்துனாங்க, கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க அப்படிங்கிற சொன்னாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வந்து நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.